எனக்கு பிரியாதே இந்த பந்தம் ஏழு ஜென்மமும் தொடரும் சொந்தம் என்ன இந்த ஷர்ட்ல கரை இருக்கிற மாதிரி இருக்கு சரி நாம இத துவைச்சலாம் என்ன சர்ச்சனா நீங்க இங்க என்ன பண்றீங்க நீங்க ஆபீஸ்க்கு தானே கிளம்பனீங்க ஆமா அது கீழ எல்லார முன்னாடியும் உனக்கு சரியா பாய் சொல்ல முடியல மனசு கேக்கல அதான் பாய் பாய் அண்ட் தேங்க் யூ விடு இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் அப்ப கிளம்புங்க நிஜமா வா சீக்கிரம் கிளம்புங்க அர்ச்சனா கார்த்திக் ஒருவேளை தெரியாம விழுந்திருக்கும் தெரியாம விழுந்துச்சா இல்ல வேணும்னே விட்டுட்டீங்களா சார்ஜர் மட்டும் எடுத்திருக்கீங்க என்ன கார்த்திக் நீங்க இப்படி இருக்கீங்க சார்ஜர் எடுத்துக்கிட்டு போனை எங்க விட்டுட்டு போறீங்க இது எப்படி உனக்கு தெரியும் நான் உங்களோட பொண்டாட்டியாச்சு உங்களோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும் கார்த்திக் இப்ப நீங்க ஒன்னு பண்ணீங்களே அதுக்காக நீங்க இங்க வந்திருந்தா அப்ப நிச்சயமா சார்ஜருக்கு ஒரு சாக்கு சொல்லிருப்பீங்க உங்ககிட்ட ஏற்கனவே சார்ஜர் இருக்கிறதுனால இந்த சாக்கு அதுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க என்ன பத்தி நீ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க ஆமா புரிஞ்சு வச்சிருக்கேன் ஏன்னா நீங்க என்னோட கியூட் ஹஸ்பண்ட் ஆச்சே தேங்க்யூ இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு உங்களால என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது ஒருவேளை நீங்க மறைச்சாலும் உங்க முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்போ ஒரு விஷயம் இருக்கு இது வரைக்கும் உனக்கு அது தெரியாது என்ன இந்த கார்த்திக் அர்ச்சனாவோட பைத்தியம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அது பாருங்க அந்த ரெண்டு டிரஸ்ஸும் ஒரே மாதிரியே இருக்கு ஆமா வழக்கமா நடக்கிறதுதான் பிறந்த நாளைக்கு பரிசுகள் வரும்போது சில பொருட்கள் அப்படி அமையறது சகஜம்தான் பெரியம்மா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு ஒரே மாதிரி 5 டிஃபன் பாக்ஸ் கிடைச்சது கடையில ஏதாவது அழகான பொருள் தெரிஞ்சா அதத்தான் கிஃப்டா கொடுக்கணும்னு நினைப்பாங்க குடுக்கறவங்க ஏதாவது புதுசா அழகானதா கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும் மத்தவங்களும் அதே மாதிரி தான் யோசிச்சு கொடுப்பாங்கன்னு அர்ச்சனா யாருதுமா அது அம்மா இது இந்த கிஃப்ட அனிதாவும் சித்தார்த்தும் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல ரெண்டு பேரும் நல்லவங்களா இருக்காங்க அன்பு பாசத்தோட பழகின விருந்தாளிங்க வீட்டை விட்டு போகும்போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆமா பெரியம்மா அனிதா நம்ம குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிட்டாங்க இங்க இருந்து போகறதுக்கு அவங்களுக்கு மனசே வரல டுக்குவ கையில தூக்கிக்கிட்ட உடனே அவங்களுக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு ஆமா ஆமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் இங்கேயே இருந்துருவேன் திரும்பி போக மாட்டேன்னு தோணுச்சு டுகு நல்லவேளை நீயே என்ன விட்டுட்டு போயிட்ட சேத் I'm sorry, babes. நான் உங்ககிட்ட சாரி கேக்குறதுனால நீ பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரமா மறந்துட முடியாது இனிமே அப்படி ஆகாம பாத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும் எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டேன் இனி அப்படி நடந்துக்க மாட்டேன் பின்ன நான் என்ன பண்றது நீ அந்த அளவுக்கு எனக்கு கோபத்தை வர ஓகே நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் லெட்ஸ் ஃபர்கெட் எவ்ரிதிங் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம முழுசா இங்கேயே மறந்துடலாம் அங்க போய் ஃப்ரெஷ்ஷா நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே
அப்பா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குனீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதை பத்தி? அதான் என் ஃப்ரெண்டு தீனா இருக்கான்ல, அவன் பேங்க்ல ஃபைனான்ஸ் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். அவங்ககிட்ட நான் பேசினேன். அவன் என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம பத்தி பேசினா, அதை வச்சு நம்ம பட்ட நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டிடலாம். சூர்யா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இப்போதைக்கு நான் எந்த புது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ற ஐடியால இல்ல. அப்பா, நான் எல்லாரோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். நீ உன் வேலையை மட்டும் பாரு, மத்த எல்லா விஷயத்தையும் நானும் தம்பியும் பார்த்துப்போம். நீங்க சொல்றது புரியுதுப்பா. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நான் இன்னொரு பிசினஸ் பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலப்பா, நான் சொல்றதை கேக்குறதால உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் இந்த பிசினஸ் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போக நினைக்கிறேன். எதுக்காக எனக்கு அந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது பேச வந்தா நீங்க பேச வேண்டாம்னு சொல்லிடுறீங்க. நீ எதுவும் பேச வேண்டாம். நீங்க மறுபடியும் நான் சொல்றது உனக்கு புரியலையா? எதுவும் பேசாதன்னு சொன்னேன். எனக்கு சித்த பத்தி நல்லா தெரியும். அவனோட கோபம் ரொம்ப நேரம் இருக்காது. ஒருவேளை நான் அவனுக்கு ஃபோன் பண்றதுக்குள்ளேயே அவன் அனிதாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நடந்தா நல்லா இருக்கும் கார்த்திக். மறுபடியும் ஏதாவது மறந்துட்டீங்களா? ஆமா அர்ச்சனா, என்னன்னே புரியல. முதல்ல ஃபைல மறந்தேன், அது வாசலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ஜரை மறந்துட்டேன். இப்ப நடனா பெரிய பக்கிட்ட இந்த பேப்பர்ல சைன் வாங்கவே மறந்துட்டேன். அண்ணா, ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுல இந்த பேப்பர்ஸ் வச்சு தான் பேசணும். அத குடுப்பா. இந்தாங்க பெரியப்பா, நக்ஷா என்கிட்ட கொடுங்க. வாடா 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 வாடா. கொஞ்சம் பேனா கொடு. இதோ தரம் பெரியப்பா. ஒரு நிமிஷம். அடே, நீ யார பார்த்து இப்படி சிரிக்கிற? என்னோட உறவே வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டான். வாட்? சித்தங்க, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. நான் இப்பவே அவனுக்கு ஃபோன் போடுறேன். கார்த்திக், ப்ளீஸ் ப்ளீஸ், நீ சித்துக்கு ஃபோன் பண்ணாத. ப்ளீஸ் கார்த்திக், நீ சித்துக்கு எந்த ஃபோனும் பண்ண வேண்டாம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவர்கிட்ட பேசிதான் ஆகணும் அனிதா. எப்படி அவர் இப்படி பாதையில விட்டுட்டு போவாரு? ஏன்னா அவன் எப்பவும் அப்படிதான். அவன் இந்த மாதிரி பண்ணதுல ஆச்சரியமே இல்ல. ஆனா என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுமா. நிச்சயமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தால சண்டை வந்திருக்கும். சித்து கோபத்துல ஏதாவது சொல்லிருப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு கோபம் வந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிருவான். ஆனா மனசால அவன் ரொம்ப நல்லவன். இல்ல கார்த்திக், எங்களுக்கு எந்த சண்டையும் நடக்கல. அவன் என் மேல கோபப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல கார்த்திக். அப்படி இருந்தாலும் அவன் இப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல அனிதா. அது சாரி, என்னால அதை இப்ப சொல்ல முடியாது. அது ரொம்பவே பர்சனல் விஷயம்.
நீ அவனை கேட்டாலும் இத பத்தி எதுமே சொல்ல மாட்டான். உண்மைதான் அனிதா, நீங்க இந்த மாதிரி திடீர்னு வந்ததால என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒண்ணும் புரியல. இப்போ இந்த ப்ராப்ளமை நாம எப்படி சால்வ் பண்றது? இந்த ப்ராப்ளத்தை எப்பவுமே சால்வ் பண்ண முடியாது அர்ச்சனா. நீங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ணனும்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ உங்களுக்கு யாராலயும் உதவி செய்ய முடியாது. என்னாலயும் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு தெரியும் நான் தேவையில்லாம உங்க எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணனும்னு எனக்கே தெரியல. நான் எங்க போறது, என்ன பண்றது? இந்த ஊர்ல உங்களை தவிர எனக்கு யாருமே தெரியாது. அதனால நான் இங்கேயே கிளம்பி வந்துட்டேன். இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது. கார்த்திக், நீ எனக்காக ஏதாவது ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தரியா? என்னோட ரிட்டர்ன் டிக்கெட் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமா ப்ரீபோன் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா அது வரைக்கும் ப்ளீஸ் எனக்கு இந்த உதவி மட்டும் பண்றியா? அனிதா, என்னதெல்லாம்? நீ இந்தியாவுல இருக்கிற வரைக்கும் எங்க கூட தான் இருக்கணும். இங்கே தங்க வேண்டாம், சீக்கிரமா சரியாயிடும். அழாதீங்க அனிதா. ஆமாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கடவுள் சீக்கிரமா எல்லாம் சரி பண்ணிடுவாரு. போ, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் உனக்கு டீ போட்டு அனுப்பட்டுமா? வேண்டாம் ஆண்டி, தேங்க்யூ சோ மச். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் உங்க எல்லாருக்கும் சாரி சொல்லட்டுமா இல்ல தேங்க்யூ சொல்லட்டுமான்னு. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்க போயிருப்பேன், என்ன பண்ணிருப்பேனே தெரியல. பிளீஸ், தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். ஓகே, மாணிக்கண்ணன் எடுத்துட்டு வருவாரு. நீங்க போங்க. நீ போமா. சித்தார்த்த் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. பாருங்க, அந்த பையன் பண்ணது சரியில்லை. தெரியாத ஊர்ல இந்த மாதிரி விட்டுட்டு போலாமா சொல்லுப்பா. சித்தார்த் கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. நல்ல வேலை இந்த ஊர்லயே இருந்ததுனால அனிதா நம்ம கிட்ட திரும்பி வந்துட்டா. இல்லனா அனிதா சொன்ன மாதிரி எங்க போய் அவ என்ன பண்ணிருப்பா? சித்துக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம் தான். ஆனா இப்படி நடந்துப்பான்னு நான் நினைக்கல. வர்ற கோவத்துக்கு உடனே போன் பண்ணி திட்டுனு போல இருக்கு. ஆமாப்பா, உடனே போன் பண்ணு. சண்டை யார்தான் போட்டுக்கிறது இல்ல? அதுக்கப்புறம் சமாதானமா போறது இல்லையா? அதுக்காக உறவே வேண்டான்னு வெட்டிட்டு போனா எப்படி? வாழ்க்கைன்னா எல்லாமே தான் இருக்கும். ஆமா கார்த்திக், நீங்க அவர்கிட்ட பேசிதான் ஆகணும். ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன்னா இப்ப அவரும் கோவமா இருப்பாரு, அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிட போறாரு. அவர்கிட்ட எதுக்காக சண்டை போட்டீங்க, என்ன காரணத்துக்காக சண்டை போட்டீங்கன்னு கேக்குறத விட்டுட்டு அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் பிரச்சனையை புரிஞ்சுகிட்டு சமாதானமா போக வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்றதும் சரிதான் அர்ச்சனா. நான் உன்ன பண்றேன். என்னோட மீட்டிங் 4 மணியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுறேன். இப்ப போன் பண்ணா அவன் ரொம்ப கோவமா இருப்பான். நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டான். அண்ட் டோன்ட் வரி, எனக்கு சித்த பத்தி நல்லா தெரியும். அவனோட கோபம் ரொம்ப நேரம் இருக்காது. ஒருவேளை நான் அவனுக்கு போன் பண்றதுக்குள்ளேயே அவன் அனிதாவுக்கு போன் பண்ணி சாரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நடந்தா நல்லா இருக்கும் கார்த்திக். சித்தனோட ஃப்ரெண்ட். அவ என்கிட்ட கோவமா பேசினாலும் அதையெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அண்ட் ரிலாக்ஸ், அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே. அண்ணா, ராதிகா. அம்மா, உனக்கு வேற வேலை இருந்தா பாரு, இத சுகன்யா பாத்துக்குவா. ஏய்யோ கடவுளே, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து வைக்கணும். அக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ராதிகா, கொஞ்சம் கவலைப்படாம இருமா. எப்படிமா கவலைப்படாம இருக்கிறது?
ஒண்ணன்னா புதுசு புதுசா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்க யார் கண்ணு பட்டுச்சுனே தெரியல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா, நீ கடவுள் மேல பாரத்த போடு, எல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் எப்பதான் சரியாகுமா? எனக்கு அந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. சூர்யாவோட அப்பாவை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஏற்கனவே பிசினஸ்ல ஏகப்பட்ட நஷ்டம்னு புலம்பிட்டு இருந்தாரு, அப்புறம் ராகுல் அனுவோட பிரச்சனை வேற. அந்த பிரச்சனையெல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே இப்போ புதுசா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே பாத்தீங்கல்ல சாப்பிடும்போது எப்படி கோவம் வந்து ரெண்டு பேரும் எழுந்து போயிட்டாங்கன்னு. நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி எதுவும் நடந்ததே இல்லம்மா. நான் பிரச்சனைகளை பார்த்து எப்பவும் பயப்படலம்மா. ஆனா முதல் தடவையா இந்த பிரச்சனையை நம்ம எல்லாராலையும் சேர்ந்து சமாளிக்க முடியல, அந்த பயம்தான் எனக்கு. எப்பவும் எந்த நேரத்திலயும் நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்திருக்கோம், அதனாலதான் எல்லா கஷ்டத்திலயும் ஜெயிச்சுட்டே இருந்தோம். ஆனா இந்த தடவை வீட்ல இருக்கிறவங்க யாரும் ஒத்துமையா இல்ல. ராதிகா, இந்த மாதிரி அபசகுணமா பேசாத. நம்ம குடும்பத்துல இதுவரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்துதானே எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருக்கோம். இனிமேலும் அப்படிதான் நடக்கும். நீ கவலைப்படாம தைரியமா இரு. ஆமாக்கா, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு பாக்கலாம். என்ன பண்றீங்க அனிதா? ஒண்ணும் இல்ல. டகு ஹாய் சொல்லு. டகு உங்களுக்கு ஹாய் சொல்ல வந்திருக்கான். ஹலோ. ஆக்சுவலி நான் இவனை உங்ககிட்ட தான் விட்டுட்டு போக வந்தேன். ஏன்னா இவன் இப்ப நல்ல விளையாடுற மூட்ல இருக்கான். எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு, இவன் கூட விளையாட டைம் இல்ல. அதனால இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட விளையாட விட்டுட்டு போகலான்னு வந்தேன். அட, எனி டைம் அர்ச்சனா, வாடா செல்லோ. நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா? நக்ஷ், நம்ம இப்ப ரெண்டு பேரும் விளையாடலாமா? சரி, நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுங்க. இவன் ஏதாவது தொந்தரவு பண்ணா எனக்கு கூப்பிடுங்க. அர்ச்சனா, நீ ரொம்ப நல்லவளா இருக்க. எனக்கு தெரியும் நக்ஷ நீ வேணும் தான் என்கிட்ட விட்டுட்டு போறேன்னு. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் தானே? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? ஆ, ப்ளீஸ் சொல்ல. ஐ நோ நீங்க இப்ப ரொம்ப அப்செட்டா இருப்பீங்க. அதுவும் இல்லாம உறவுன்னு இருந்தா சண்டை இருக்கதானே செய்யும். சில நேரத்துல நமக்கு இப்படி தோணும், நம்மளால எதையுமே சரி பண்ண முடியாதுன்னு. ஆனா நாம முயற்சி பண்ணா எல்லாமே சரியாயிடும். நீங்களும் இந்த விஷயத்த நம்புறீங்களே, பாசத்தோட இணையற உறவு என்னைக்கும் உடையாது. நான் அப்புறம் வரேன். எனக்கு ஆக்சுவலி எனக்கு எதுவும் சாப்பிட தோணல. ஏற்கனவே நீ சாப்பிட கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அவ்வளோ இருந்துச்சா? நான் கிச்சன்ல பிளேட்டை பார்த்தேன், நான் அனுப்புனதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டுருக்கீங்க. ஆம், போதும், எனக்கு பசியே இல்லை அர்ச்சனா. ஐ நோ அனிதா, ஆனால் ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே சரியாயிடும். கார்த்திக் சித்தார்த்த கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைப்பாரு. என்னாச்சு? ஆம், அது ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நான் ஒன்று பண்றேன், நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, வேண்டாம். நான் இருக்கும்போது நீங்க போய் என் காஃபி போடணும், நானே போட்டு கொண்டு வரேன். தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ அர்ச்சனா. தேங்க் காட், இந்த சாக்கிலையாவது போனாலே. 4 மணி ஆக போகுது. ஒருவேளை கார்த்திக் சித்துக்கு ஃபோன் பண்ணி பேசிருப்பானா? ஓ காட், நான் இப்ப என்ன பண்றது? கார்த்திக் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ கார்த்திக். ஹாய், அனிதா பேசுறேன். அது ஐ அம் சோ சாரி டு டிஸ்டர்ப் யூ கார்த்திக். நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணனா? நீ ஏதாவது சித்துக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? ஐ மீன், நீ சொல்லிட்டு தானே போன. யூ வில் கால் ஹிம் னா? அதனால சாரி அனிதா, நான் இன்னும் பேசல. ஆக்சுவலி இப்போதான் எனக்கு மீட்டிங் முடிஞ்சது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ஃபோன் பண்ணி பேசிடுறேன். வேண்டாம் வேண்டாம், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே.
கார்த்திக், ப்ளீஸ் நீ சித்துக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, லெட் மீ ஹேண்டில் இட். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் கார்த்திக். நீயே தேவையில்லாம கஷ்டப்படுற, இட்ஸ் ஓகே. இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாத அனிதா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்ல கார்த்திக், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் உன்கிட்ட என்ன சொல்ல நினைச்சனா, உனக்குதான் சித்த பத்தி நல்லா தெரியும்ல. கோவம் வந்துச்சுன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவான். எனக்கு இப்ப இருக்க டென்ஷன் எல்லாம் கோவத்துல உன்னை அவன் ஏதாவது பேசிட போறான்னுதான். அதுக்கப்புறம் நீ வேற ஹர்ட் ஆயிடுவ. அதனால நீ போன் பண்ணாம இருக்கிறதே நல்லது. கவலைப்படாத அனிதா, சித்த என்னோட ஃப்ரெண்டு. அவ என்கிட்ட கோவமா பேசினாலும் அதையெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அண்ட் ரிலாக்ஸ், அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே அண்ணா. என்ன பண்றது?